எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேயாஸ் ஹோம்ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஓமப்பொடி தாங்க செய்ய போகிறோம். ஓமப்பொடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தீபாவளி டைமில் இதை நம்ம செஞ்சு இது ஒரு ஐட்டமாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கடலை மாவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும். இதில் அரிசி மாவோடைய அளவு இன்னும் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கடலை மாவோடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான இடம் உப்பு போட்டுக்கிறோம். முதல்லையே இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக போடுறதுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கடுத்தது ஒரே ஒரு சிட்டிக்கு நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது பெருங்காயம் ஆப்ஷன் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பெருங்காயம் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நான் ஒரு சட்னி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றிருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணணும், எண்ணெய் சூடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த உப்பு நல்லா இந்த மாவோட கலக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் முதல்ல ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. எடுத்த உடனே அதிகம் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கடலை மாவு சாதாரணமாக கையில் நல்லா ஒட்டும். அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெயை நம்ம தொட்டுக்கலாங்க. இந்த மாவு கொஞ்சம் தலை தலை இருந்தால் தான் நம்ம ஓமப்பொடி அச்சில் போடும்போது நமக்கு ஈஸியாக பிழிய வரும். பாருங்கள் எப்படி தலை தலைன்னு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கூட நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கையில் போட்டு தண்ணியில் கரைச்சி அதில் டைரெக்டாக நம்ம போடணுங்க. உப்பு மட்டும் டைரெக்டாக போடக்கூடாது, தண்ணியில் கரைச்சி தான் போடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாம் சேர்ந்து மாவு சூப்பராக வந்துருச்சு. நாம் வந்து முதல்ல என்ன பண்ணுறோம், கையில் நல்லா தாராளமாக எண்ணெயை தொட்டுக்கணும்னா கையில் மாவு ஒட்டும். இப்போ ஓமப்பொடி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அதாவது எப்படின்னாக்கா ரெண்டு சப்பாத்தி சேர்ந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக அந்த அச்சில் போடக்கூடாது, கொஞ்சமாக தான் நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், நம்ம அச்சில் இப்போ நான் ஓமப்பொடி பிளேட்டை போட்டிருக்கேன். முறுக்கு அச்சில் ஓமப்பொடி பிளேட் இருக்கு பாருங்கள். இது தாங்க ஓமப்பொடி பிளேட்டு. இப்போ இதை போட்டுட்டு நாம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு முந்தி இதில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவிக்கணுங்க. அது உள்ளேயும் எண்ணெய் தடவணும், அதுக்கப்புறம் அந்த பிளேட்லேயும் எண்ணெய் தடவணும். அதே மாதிரி அது உள்ளே போடுற ஒரு பாடி இருக்க பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இதில் நம்ம போட்டுட்டோம். நம்ம ஏன் நிறையா மாவு போடக்கூடாதுன்னா, போடும்போது நம்ம திருப்பி நம்ம எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக வரும் நமக்கு. பாருங்கள், அழகாக வானலை எண்ணெயை காய்ச்சிட்டோம். இதை நம்ம எப்பயுமே வானலை நம்ம டைரெக்டாக பிழியும்போது சிம்மில் வச்சு தாங்க பிழிடும், இல்லைனா கையில் ஆவி அடிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு இங்கே பொசிஷன் சரியில்லை. வானலில் கைப்பிடி எப்பயுமே சைடில் இருக்கணும், நம்மளை நோக்கி இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஓமப்பொடி டக்கு டக்குன்னு முடிஞ்சோம். இந்த மாவுக்கு எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 20 நிமிஷம் தாங்க ஆச்சு, அதுக்கு மேலே ஆகவே இல்லை. இது நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/2 நிமிஷம் போதும். இப்போ நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். வச்சுட்டு இதை பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பினோம்னா அழகாக தோசை மாதிரி திரும்பி வரும். சூப்பராக திரும்பி வந்துடுச்சு. இன்னும் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் 1 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. மெலிசாக இருக்கிறதுல சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ஓமப்பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம இப்போது
ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்க பிளேட்டில் போட்டிருக்கோம். திருப்பி இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி சின்ன உருண்டையை எடுத்துக்கணும். ரெண்டு சப்பாத்தி மாவு சேர்கிற மாதிரி உருண்டை இவ்வளோதாங்க போடணும். ரொம்ப போட்டோம்னாக்கா அது வேகவும் வேகாது, அதே சமயம் ரொம்ப தடிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இவ்வளோ அளவு போட்டால் போதும். சூப்பராக நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், டக்குனு இது தீபாவளி டைம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அழகாக நம்ம எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட இதை நம்ம செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் சொல்லணும். இதை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மெலிசாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, வாயில் போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான இது ஸ்நாக்ஸுங்க இது. பாருங்க அழகாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க. நான் 2 கப்பு மாவு போட்டதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 5 ஓமப்பொடி ரவுண்டு வந்துருச்சு பாருங்க. ரொம்பவும் கருக விடாமல் இதை நம்ம பார்த்து கவனமாக எண்ணெயிலேருந்து எடுத்துடணும், இல்லைன்னா சுத்தமாக கருகிடும். ஈஸி தான், ஆனால் இதில் ரொம்ப கவனம் வேணுங்க. இதை நம்ம இப்போ சூப்பராக ஸ்டோர் பண்ணலாம். வாங்க, ஒரு சில்வர் டப்பாவில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கணுங்க. ஏன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெலாம் அதை உறிஞ்சிடும். அதை வச்சு அது மேலே நாம் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறோமோ அதை வந்து அது மேலே வச்சு அடுக்கணுங்க. இன்னும் கேட்டால் இன்னும் சுற்றி கூட நியூஸ் பேப்பர் வைக்கலாம். ஏன்னா எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான், நம்ம எண்ணெய் தான் நம்ம எண்ணெய் வந்து நம்ம பார்த்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம இதில் எடுத்தாலும் இன்னும் எண்ணெய் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் அது எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது உடையாத அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம சாப்பிடும் போது எப்படியும் இதை நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம். ஆனால் வைக்கும் போது ரொம்ப அழகாக வைக்கலாம் இல்லை. சூப்பராக நமக்கு ஓமப்பொடி கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடுறேங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது வச்சு நம்ம மூடி அது மேலே நம்ம வந்து லிட்டை போட்டு மூடணும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நாம் உள்ளே வைக்கிற பொருள் சீக்கிரம் நமத்து போகாது. அதே சமயம் இந்த எறும்புகள் கிட்டலாம் ரொம்ப சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த ஓமப்பொடி தான் இல்லைங்க, எந்த எண்ணெய் பலகாரம் செஞ்சாலும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். நல்லா 1 வாரம் வரைக்கும் எதுவுமே கேடாமல் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நமக்கு குழந்தைங்களுக்கும் நமக்கும் ரொம்ப பிடிச்ச ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. கூட பூரி இந்த மாதிரிலாம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பொருளோடு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.